எல்லோருக்கும் வணக்கம் நான் லக்ஷ்மி வெல்கம் டு மை சேனல் புரட்டாசி மாதம் என்றாலே பித்திருக்களுக்கு உண்டான மாதம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ரொம்ப முக்கியம் இந்த புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை என்று சொல்வதுண்டு இந்த மகாலய பட்சம் பௌர்ணமி கழித்த மறுநாள் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் அன்று ஆரம்பமாகிறது மகாலய அமாவாசையை பதினைந்து நாள் நாம் நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை தவறாமல் செய்ய வேண்டும் இந்த பதினைந்து நாள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதி அக்டோபர் அமாவாசை வரை பட்சம் என்போம் இந்த பதினைந்து நாளும் முன்னோர்களுக்கு அவர்கள் விரும்பி சாப்பிட்ட பிடித்தமான உணவை சமைத்து அவர்களை நினைத்து யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் இந்த பதினைந்து நாளும் அவர்கள் நம்மை பார்ப்பதற்காக நம் இல்லம் தேடி வருவதாக ஐதீகம் அப்படி வரும்பொழுது அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் வருவதாக நம்பப்படுகிறது அப்படி வருபவர்களுடைய பசியை போக்குவதற்குத்தான் அன்னதானம் செய்யப்படுவது அப்படி அன்னதானம் செய்ய யாரும் கிடைக்கவில்லை என்றால் காக்கைகளுக்கோ எறும்புகளுக்கோ உணவு அளியுங்கள் யாருக்காவது கொடுக்க முடியும் என்றால் நீங்கள் சமையல் செய்த உணவையோ அல்லது வெளியே இருந்து ஏதாவது உணவு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்லை வாங்கி கொடுக்கலாம் ஒருத்தருடைய பசியை ஆற்ற வேண்டும் அவ்வளவுதான் அதுவும் முடியாது என்றால் தாகத்துக்கு ஒருத்தருக்காவது தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்கள் நம் முன்னோர்கள் யாருக்கு நாம் அன்னதானம் செய்தாலும் அதில் அவர்கள் மனமகிழ்வார்கள் நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதம் தர வரும் பொழுது அவர்கள் மனம் குளிர்ந்தால் நமக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் யாருக்கு அன்னதானம் கொடுத்தாலும் எறும்புகளுக்கும் காகத்துக்கும் இந்த பதினைந்து நாளும் அன்னதானம் செய்ய மறக்காதீர்கள் எச்சில் உணவை காகத்துக்கு கொடுங்கள் அரிசியை படித்து சர்க்கரை கலந்து எறும்புகளுக்கு கொடுங்கள் நம் முன்னோர்கள் தாகமாக இருப்பதாக நம்பப்படுவதால் பதினெட்டாம் தேதியிலிருந்து காலையில் வாசலில் தினசிறி தண்ணீர் வையுங்கள் எந்த பாத்திரத்தில் வைத்தாலும் பரவாயில்லை முதல் நாள் இரவே வைத்து விடுங்கள் மறுநாள் அந்த நீரை அப்புறப்படுத்திவிட்டு கால்படாத இடத்தில் தண்ணீரை ஊற்றிவிட்டு மறுபடியும் புதியதாக தண்ணீர் நிறைத்து வையுங்கள் ஆண்கள் அவர்களுடைய முன்னோர்களுக்காக விரதத்தை கடைபிடிக்கலாம் பெண்கள் விரதத்தை கடைபிடிக்க கூடாது பெண்கள் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை சமைத்து படையல் போட்டு கொள்ளலாம் விரதத்தை கடைபிடிக்க முடியாது சமையலில் பாசிப்பயிரையும் மாலைக்காயும் சேர்த்து சமையல் செய்து கொள்ளுங்கள் இந்த பதினைந்து நாளும் பித்திருக்களுக்கு வழிபாடு செய்து அமாவாசை கழிந்த கழிந்தபின் தெய்வ வழிபாட்டை தொடங்கலாம் வடநாட்டினர் இந்த பதினைந்து நாளும் பித்திருக்கள் வழிபாட்டை எல்லோரும் செய்வார்கள் பதினைந்து நாளும் காகத்துக்கு இலை விரித்து முழு சாப்பாடு வைத்து இனிப்பும் வைத்து பித்திருக்களுக்கு வழிபாடு செய்வார்கள் இந்த மகாலய பட்ச அமாவாசையை யாரும் மறக்காமல் அன்னதானம் செய்யுங்கள் இந்த அன்னதானத்தினால் நமக்கு பித்திருதோஷம் ஏற்படாது நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் பித்திருக்களின் ஆசீர்வாதம் வேண்டும் பிள்ளைகளுக்கு கல்யாண தடையும் நமக்கு தடையும் ஏற்பட்டால் பித்திருக்களின் தோஷமாகவும் இருக்கலாம் இந்த அமாவாசையில் பித்திருக்கள் வழிபாடு செய்தால் தோஷத்தை விளக்கி கொள்ள முடியும் தானம் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் வாசலில் தினசரி தண்ணீர் வைக்க மறக்காதீர்கள் பித்திருக்களுக்கு என்று வாசலில் தீபம் ஏற்றுபவர்களும் உண்டு பூஜை அறையில் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றுபவர்களும் உண்டு உங்கள் வசதி எப்படியோ அதன்படி செய்து கொள்ளலாம் இவையாவும் ஐதீகம்தான் இவற்றை இந்த பதினாலு நாளும் செய்ய முடியாவிட்டாலும் பதினைந்தாவது நாள் அமாவாசை அன்று நம் முன்னோர்களை மறக்காதீர்கள் நமக்காக வாழ்ந்த நம் முன்னோர்களை நாம் மனங்குளிர செய்வோம் வயதானவர்களுக்கு வஸ்திர தானமும் செய்யலாம் இயலாத வயதானவர்களுக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டு அவர்களுக்கு அவர்கள் கேட்டதை வாங்கி கொடுக்கலாம் நாம் யாருக்காவது தானம் கொடுத்தால் அது அவர்களுக்கு உபயோகம் ஆகும்படி இருக்க வேண்டும் முடிந்தவர்கள் அன்னதானத்துடன் இவற்றையும் தானமாக கொடுக்கலாம் யாரும் இந்த மகாலய அமாவாசையை மறக்க வேண்டாம் இந்த பதிவை இவ்வளோ நேரமும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள் அவர்களும் செய்து பயன்பெறட்டும் மேலும் ஒரு பயனுள்ள பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கலாம் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்கள் Thank you for watching.